ओम गात्यायनाय विद्महे कन्याकुमारी सदेमहि धनो दुर्गी प्रसोदया वणक्कम जूले मास ग्रह नडैगल एंगेंगे निक्किरुंगरद नम्म पाक्कलाम जूले मास आनी जूले मास आनी मासम पदिनाराम तेदी मुदल्ल ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக நிலைகளோட ராசி பலனை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ மேஷத்தில் வந்து கிரகம் இல்லை, அதனால் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார். மிதுனத்தில் புதனும் ராகு சூரியன் தற்சமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ விருச்சகத்தில் சந்திரன் தற்சமையாக ஒரு 2.5 நாளைக்கு வரைக்கும் விருச்சகத்தில் இருப்பார். அப்போ தனுசில் குருவும் குரு இல்லை தான் குருவும் வக்ர நிலையிலையும் சனி கேதுவோடு சேர்ந்துருக்கிறார். மீனத்தில் செவ்வாய் இப்போ இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் முழுக்க இருந்துக்கிட்டு இருப்போம் ஜாதகத்தில். சிம்மராசிக்காரர்கள் இந்த 2020 ஜூலை மாத சிம்மராசி பலன்கள். ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை சிம்மராசியினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த சிம்மராசியினுடைய கிரக நிலைகளை சற்று ஆராயும் பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசிநாதன் நிற்கிறார். அதே ராசியிலேயே ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு 11ஆம் இடத்தில், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி கேது, 6ஆம் இடத்தில் குரு மகர நிலையில், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ தற்பொழுது கிரக நிலைகள் அமைகின்றன. இந்த சிம்மராசிக்காரருடைய மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் கொண்ட சிம்மராசி நேயர்கள் மிகுந்த தைரியசாலிகள். சிம்மராசியில் பிறந்தோர் கம்பத்தை கட்டுவார், கம்பத்தை நாட்டுவார், கொம்பத்தில் ஆடினாலும் மிகுந்த தைரியத்தோடு இருப்பார். இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆடிய கூற்று ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு காலம் என்றே இதை சொல்லலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்தில் நிற்பது ராசிநாதன் வலுவடைகிறார், உடல் நலம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் கூடும். குடும்பம் அப்படின்னா இவர்களுக்கு தனவரவு மேலோங்கும். குடும்பத்தில் சுபக நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகுந்த காலமாகும். சிம்மராசியினுடைய குடும்பம் தன வருவாய் ஏற்படும். சிம்மராசி ஒரு சிறந்த ராசி அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்கு யோக பலன் நிறைய உண்டு. சிம்மராசியோட உடல்நலம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் கூடும், வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இதுவரை இருந்த சிக்கல்கள் ஓரளவுக்கு குறைந்து நற்பலனை தருவதற்கு இந்த சிம்மராசி ஒரு மிகுந்த காலமாகும். சிம்மராசியினுடைய குடும்பத்தில் மனைவி அல்லது மனைவி கணவன்மார்கள் இவர்களுக்கு இருந்த அன்னோன்யம் பெருகும். சிம்மராசியினுடைய தொழில் மற்றும் ஜீவனம் இப்பொழுது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் செல்பவர்களுக்கு மிகுந்த காலமாக இது கருதப்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் இந்த மாதத்தின் கடைசி பாதத்தில், அதாவது இந்த மாதத்தின் பின்பகுதியில் தொழில் தொடங்கலாம். வெளியூர் பயணம் செய்பவர்கள் கவனத்துடன் செல்வது மிகுந்த பலனை தரும். சிம்மராசியினுடைய கல்வி என்று பார்க்கும் பொழுது இந்த கல்வி சற்று சிம்மராசியினுடைய திருமண நிகழ்ச்சிகள் குடும்ப திருமண நிகழ்ச்சி
அப்படின்னா இப்போ திருமண நிகழ்ச்சி என்பது இந்த மாதத்தின் கடைசி மாத காலத்திலிருந்து திருமண சுபகாரியங்கள் நடத்துவதற்கு இவர்களுக்கு நல்ல ஒரு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த காலமாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரலாம். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடத்தலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் அல்லது மனைவி என்று பார்க்கும்போது ஒரு தடங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதை பொறுமையாக நிதானமாகவும் கையாள வேண்டும். விவசாயிகள் இவர்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இது மிகுந்த நற்பலமாக அமையும். விவசாயத்தில் வருமானங்கள் கூடும், செலவுகள் குறையும். ஆடு மாடு வாகனங்கள் இந்த சிம்மராசிக்காரருக்கு இப்பொழுது நல்ல பலனை தரும். சிம்மராசியினுடைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 11 ஆகியவை அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படும். ஆகாத நாட்கள் என்பது சனி, வெள்ளி. தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சில தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சக ஊழியர்களிடம் சில சின்ன சற்றின சச்சரவுகள் உருவாகும் வாய்ப்பு இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் தனியார் துறையில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக அமையும். புதிதாக தொழில்துறை தொடங்குவோர் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து புதிதாக தொழில் தொடங்கலாம். கல்வி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கல்வியில் சற்று தாமதம் ஏற்படும். கல்வியில் மிகுந்த கவனமாக இருக்க கல்வி கற்பவர்களுக்கு மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். பெண்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும், சிறப்பாக இருக்கும். பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறப்பாக அமையும். பெண்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாக கருதப்படும். திருமணம் இவர்களுக்கு கைகூடி வரும். காதல் சின்ன சின்ன சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் இவர்களுக்கு இளஞ்சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்ட நிறமாக அமையும். அதிர்ஷ்ட நாள் 5, 7, 9, 11 ஆகியவை அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட சிம்மராசிக்காரனுடைய அதிர்ஷ்ட எண்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னா கவனமாக சந்திராஷ்ட நாட்களில் சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரனுடைய சந்திராஷ்டமம் 6, 7 ஆகிய நாட்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். சிம்மராசிகளுடைய பரிகாரங்கள் பரிகார தேவதைகள் அப்படின்னா விஷ்ணு பகவானை நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். விஷ்ணு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். புதன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்கள் நெய்தீபம் ஏற்றி வணங்குவது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலனை தரும்.